ஹலோ ஆல் இன்னைக்கு ஒன் ஷாட் சாட்ல நம்மளோட மிஸ்டர் சங்கர் இருக்கார் ஹூ இஸ் தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஏவியேட்டர் ஷர்ட்ஸ் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் லீடிங் க்ளோதிங் பிராண்ட் ஆல்சோ ஹி ஹேஸ் சம் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் ஆல்சோ ஸோ இந்த கோவிடோட இம்பாக்ட் இந்த இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்குன்றதை பத்தி இன்னைக்கு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் 100 டேஸ் லாக்டவுன் கோவிட் இதோட எப்படி சார் இருக்கு இண்டஸ்ட்ரி இந்த 100 டேஸ்ல பிசினஸ் பத்தி நீங்க கேக்கீங்களா இல்ல ஜெனரலா பிசினஸ் பிசினஸ் உங்க பிசினஸ் இப்போ வந்து கண்டிப்பா வந்து எல்லாம் முடங்கி போய் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோர் தென் 90% ஆஃப் தி பிசினஸ் வந்து அப்படியே எதுவும் பண்ண முடியாம ரொம்ப ஷட் டவுன் ஆகி தான் இருக்குது ஏன்னா எல்லாமே இப்ப எல்லாம் எதுவுமே ஷாப்ஸ் எதுவுமே ஓபன் கிடையாது இல்ல ரெகுலரான ஒரு விஷயம் இல்ல அதனால எல்லாமே க்ளோஸ் கார்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் manufacturing சைடுல நீங்க இருக்கீங்க manufacturing சைடு எப்படி இருக்கு இல்ல ரெசியூம் ஆயிடுச்சா இல்லங்க இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாவே ஒரு 2 இயர்ஸாவே ரொம்ப ஸ்லோ டவுனா தான் இருந்துச்சு இண்டஸ்ட்ரி இந்த இது கோவிட் வந்தோடனே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு எந்த ஒரு மேனுபேக்சருக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த மேனுபேக்சருமே வந்து இப்ப ப்ரொடக்ஷன் பண்றதோ இல்ல இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது உங்களது எப்படி இருக்கு நீங்க ரெசியூம் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு எங்களுதுமே வந்து மேனுபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டோம் இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து இந்த 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஷட் டவுன் இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதோட இம்பாக்ட் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் நினைக்கிறீங்க இதோட இம்பாக்ட்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா வித்தின் இயர்க்குள்ள நம்ம ரெக்கவர் ஆகி வந்துடலாம் கவர்மெண்ட் எதுவும் பெரிய லெவல்ல நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னா 2-3 இயர்ஸ் எடுத்துக்கும் கண்டிப்பா நீங்க ரீட்டைல் சைடுலயும் இருக்கீங்க இப்போ நிறைய தளர்வுகள் கொடுத்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஷாப்ஸ் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏசி இல்லாம பல கட்டுப்பாடுகளோட ஓபன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களோட பிசினஸ் எப்படி இருக்கு ஓபன் பண்ணீங்களா ஷாப்ஸ் கவர்மெண்டே பேசாம இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டல் ரீடெய்ல பொறுத்த வரைக்கும் உள்ள மிகப்பெரிய கொரோனா வைரஸ் விட ரொம்ப கொடூரமானது பாத்தீங்கன்னா ரெண்டல் தான் ஏன்னா வந்து மூடி வச்சிருக்க ஷாப்புக்கு வந்து நீங்க ரெண்டல் பே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்லதான் இருக்காங்க சோ வந்து பிசினஸ் ஈவன் நம்ம ஓபன் பண்ணாலும் பிரச்சனை ஓபன் பண்ணலைனாலும் ப்ராப்ளம் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும் இப்போ ஒரு கடையை நம்ம ரீட்டைல் ஷாப்பை மெயின் லொக்கேஷன்ல போயிட்டு நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோம் கூட ரெண்டுக்கு ஏன் எடுக்கிறோம்னா அங்க வந்து பீப்புளோட வாக்கின் நல்லா இருக்கும் க்ரௌடு நல்லா இருக்கும் வாக்கின் நல்லா இருந்தா தான் வந்து கஸ்டமர் உள்ள வருவாங்க பிசினஸ் ஆகும் நம்ம அதிக ரெண்டுக்கு உள்ள ஷாப் தான் நம்ம காம்படிட் பண்ணி எடுக்கிறோம் இப்பதான் உங்களுக்கு க்ரௌடே வாக்கினே இல்லைன்னும் போது அங்க பிசினஸ் இருக்காது சோ முக்கியமான பிரச்சனையே வந்து ரெண்டல் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப பில்டிங் ஓனர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் பட் ரெண்ட் அதிகமா ரெண்ட் பிரச்சனை தான் இப்ப மெயினான விஷயம் கொரோனாக்கள் இப்ப கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலும் ரெண்ட் பே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் தானே இப்ப இருக்குது அதுதான் மிகப்பெரிய இம்பாக்ட்ல ரொம்ப இது ரொம்ப ஹர்ட்டிங்கான விஷயமே அதுதான் எதிர்நோக்கி இருக்கீங்க கண்டிப்பா இது வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து பிசினஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி ஏன்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரியே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஃபெஸ்டிவல்ல இப்ப செலிப்ரேட் பண்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க தானே ரொம்ப அதிகபட்சமா ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே ஃபினான்சியல் காம்ப்ளிகேஷன்றது 80% ஆஃப் த பீப்புள் இப்ப ஃபேஸ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே இருக்கும் அது ஈவன் அது மிடில் லெவல் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி ஒர்க்கிங் லெவல்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஹையர் லெவல் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கான டென்ஷன் அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க ஸோ இந்த டைம்ல ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கான இது வந்து கண்டிப்பா குறைவா தான் இருக்கும் ரொம்ப ஆடம்பரமா யாரும் செய்ய விரும்ப மாட்டாங்க செய்ய மாட்டாங்க
நீங்க யூஷுவலா பாத்தீங்கன்னா தீபாவளிக்குலாம் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நீங்க ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கான ஸ்டாக்ஸ், அதுக்கான டிசைன்ஸ், நியூ டிசைன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் ஏதாவது அதுல இருந்து ஒரு படி பண்ணிருக்கீங்களா? இல்ல, இந்த வருஷம் வந்து மார்ச்ல இருந்து ஆக்சுவலா வந்து ஒரு 2 இயர்ஸாவே இந்த ப்ராசஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல. நிஜமாலுமே சொல்லணும்னா ஆஃப்டர் டிமோனிட்டேஷன், ஆஃப்டர் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் பொதுவா வந்து பிசினஸ்ல நியூ விஷயமோ ஒரு ட்ரெண்டிங் ஒரு உருவாக்குறதோ பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எல்லா வேஸ்மே க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், மேபி ஒரு சிலருக்கு நல்லா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களோட ஸ்பெண்டிங் கெபாசிட்டியே குறைஞ்சிடுச்சு. நவடேஸ் பீப்புள் என்ன திங்க் பண்றாங்கன்னா, எதுக்கு நம்ம செலவு பண்ணணும், வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுல தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து இப்ப விரும்புறது இல்லை. இந்த டைம்ல நாங்களுமே வந்து இந்த மார்ச் ஆக்சுவலா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன்ல தான் அந்த மாதிரி ஒர்க் போகும். பட் வந்து இப்ப கண்டினியூஸா 3 மந்த்ஸ் ஷட் டவுன் ஆயிருக்கனால அந்த மாதிரி எந்த ஒர்க் போறதே இல்லை. இப்ப ஸ்டாக்கு மெயினான மார்க்கெட் பாத்தீங்கன்னா மும்பை, குஜராத் தான் டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும், ஷர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மெயின் மார்க்கெட் வந்து மும்பை அண்ட் அஹமதாபாத் அண்ட் பெங்களூர். இதுல மும்பை அண்ட் குஜராத் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கனால அதுவும் ப்ராப்ளமா தான் இருக்கு. அதெல்லாம் விட ஃபினான்சியல் இஷ்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும். அதுக்கு ஸ்டாக் பர்ச்சேசிங் பண்றதுக்கான கம்மி இது வந்து இல்லாம இருக்கு. அந்த மாதிரி பிசினஸ் தீபாவளிக்கும் பாத்தீங்கன்னா நார்மலா நடக்கிறத விட 50% கம்மியா தான் கண்டிப்பா நடக்கும். அதுல மாற்றத்துக்கு இடமே இல்லை. இப்போ உங்ககிட்ட எத்தனை ரீட்டைல் ஸ்டோர் இருந்துச்சு? இப்போ ஹவு மச் யூ ஹேவ் ரீடைன்ட் இல்ல எல்லாமே ஓபன் பண்ணிருக்கீங்களா? அதாவது எங்களோட வந்து சென்னையில இருக்க ஸ்டோர் எல்லா ஸ்டோருமே நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். திருச்சியில இருக்க ஒரு ஸ்டோர் மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்கோம். மீதி எல்லாமே இங்க வந்து லாக்டவுன்றனால கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த 15 டேஸ் மட்டும்தானா இதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணிருந்தீங்களா? இந்த கொஞ்ச நாளைக்கு நாங்க எல்லா ஸ்டோர் ஸ்டோர்ஸுமே ஓபன் பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தவங்க, அவங்க எல்லாருமே போயிட்டாங்க, திரும்பி வர முடியல. அதனால அந்த ஸ்டோர்ஸுமே நாங்க ஓபன் பண்ண முடியல. யாருமே வந்து இப்ப போய் ஷர்ட் வாங்குறதுக்கோ ட்ரெஸ் வாங்குறதுக்கோ யாருமே விரும்ப மாட்டாங்க தான். இன்ஃபேக்ட் நான் இந்த 3 மந்த்ஸா பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே யூஸ் பண்ணிக்கிறோம் இல்ல. எல்லாருமே வந்து மத்த முக்கியமான ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மார்ச் மந்த்ல வந்ததுனால இன்கம் டாக்ஸ் பே பண்ண வேண்டியீங்க, ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது, இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் நமக்கு அதிகமா இருக்குது. இப்ப வந்து பர்ச்சேசிங் வந்து கார்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு கம்ப்ளீட்லி ரொம்ப டவுனா தான் இருக்கும். எதிர்பார்க்கவும் முடியாது. அப்படியே சேல்ஸ் நடந்தாலும் ஒண்ணு பெரிய சேல்ஸ் இருக்க, லக்கிலி தான சேல்ஸ் தான், அதே தவிர ஆக்சுவலா ஹார்ட் ஒர்க் ஆன சேல்ஸ் இருக்காது. நான் இந்த கேள்வி எதுக்கு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபிளரிஷிங் இண்டஸ்ட்ரி இந்தியால வந்து ஒன் ஆஃப் தி செக்டர் வந்து கார்மெண்ட் செக்டர். ஆனா முன்னாடியே நீங்க சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம்னால இம்பாக்ட் ஆயிட்டு இருந்த அந்த செக்டர் வந்து இப்போ இப்படி ஒரு 3 மந்த்ஸ் லாக்டவுன்னால நான் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா உங்க சைட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கொலாப்ஸ் ஆயிட்டுச்சு அப்படின்னு உங்களுடைய பதிலால என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு இதை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான சப்போர்ட் எல்லாம் எதிர்பார்க்கறீங்க சார்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில இப்ப உள்ள பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து ரெண்டல் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய இஷ்யூவான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க்ஸோட சார்ஜஸ் அப்படின்றது, அதுவும் மிகப்பெரிய பேங்கோட சார்ஜஸ் அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். பேங்கோட டைப்ஸ் ஆஃப் பேங்கிங்றதுலயும் காம்ப்ளிகேட்டட் நிறைய இருக்குது. மேபி ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு மோர் தென் 100 crore மேல டர்ன் ஓவர் பண்ற கம்பெனிக்கோ, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 crore மேல டர்ன் ஓவர் பண்ற கம்பெனிக்கோ பேங்கிங் செக்டாருக்கு இருக்க பிளெக்சிபிலிட்டி வந்து சின்ன லெவல்ல உள்ளவங்களுக்கு வந்து கிடையாது. அந்த மாதிரி அதர் ஹிடன் சார்ஜஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு.
முன்னாடி அதர் ஹிடன் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா மேபி 7 to 10% இருக்கும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிடன் சார்ஜஸே மோர் தென் சாரி 2 to 3% இருக்கும். இப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா 10% வரைக்கும் ஹிடன் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா பெனால்டி, லேட் ஆகுறது பே பண்றதுனால உள்ள விஷயங்கள் இந்த மாதிரியானது. அதுக்கப்புறமேட்டு ஜிஎஸ்டியோட காம்ப்ளிகேஷனும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இப்ப இருக்க பீரியடுக்கு, வந்து ஸ்மூத்தான பீரியட் கிடையாது. பட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி 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 ரொம்ப நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அதை விட டபுள் த மடங்கு நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி இது கிடையாது. உங்களை நம்பி நிறைய ஸ்டாஃப்ஸ் இருந்திருப்பாங்க, உங்களால வந்து how are you supporting them? நம்ம ஒரு கம்பெனி நடத்துறோம் அப்படின்னா அந்த கம்பெனில வர ப்ராஃபிட் எடுத்துதான் நம்ம எதுவா இருந்தாலும் செய்ய முடியும். வாட் எவர் சேலரி, ரெண்ட், ஆர் ஸ்டாஃப்ஸோட எல்லாமே. இப்ப இருக்க கம்பெனிஸ் வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கும்போது நமக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதும் பாத்தீங்கன்னா நம்ம மனதளவுல சப்போர்ட் பண்றாலும் ஃபினான்சியலா வந்து சப்போர்ட் பண்றதுக்கான காலகட்டம் இது. நிஜமாலுமே உண்மையுமே வாய்ப்பே இல்லை. மேபி சேவிங்ல இருந்து கொடுக்கறதுன்றது வேற, கரண்ட் சிச்சுவேஷன்ல இருந்து கண்டிப்பா கொடுக்கறதுக்கான சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சார். அதனால என்ன ஆகும்னா ஸ்டாஃப்ஸ் வந்து வேலையை விட்டு வேற கம்பெனிஸ்க்கு மாறுவாங்க, அவங்களும் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ற கன்ஃபியூஷன்ல தான் இருப்பாங்க, நம்மளும் வந்து கன்ஃபியூஷன்ல தான் இருப்போம். அந்த வேலையை புதுசா ஒரு ஸ்டாஃப் போடும்போது உள்ள டிராபேக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து பிசினஸ் நல்லா இருந்துச்சுன்னா எவ்ரி திங் வில் பி ஃபைன், அவ்வளவுதான். உங்களுக்கு பேங்க் சைட்ல இருந்து இப்ப மொரட்டோரியம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு 6 மந்த்ஸ்க்கு மொரட்டோரியம், 3 மந்த்ஸ்க்கு கொடுத்தாங்க, அப்புறம் 3 மந்த்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து இப்போ எம்எஸ்எம்இஸ்க்கு எல்லாம் வந்து நிறைய சலுகைகள் தரதா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதனால இஸ் தேர் அன் அட்வான்டேஜ் ஃபார் யூ சார்? ஆக்சுவலா வந்து இது வந்து மொரட்டோரியம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசுறதுனா எப்படின்னா இப்ப கட்ட வேணா 6 மாசம் கழிச்சு கட்ட சொல்லியிருக்காங்க. அதுதான் அதோட இது. 6 மாசம் கழிச்சு இன்ட்ரெஸ்டோட தான் நம்ம கட்டுற மாதிரி வரும். இது ரெண்டாவது. இப்ப உள்ள ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இது நம்மளோட மிஸ்டேக், என்னோட மிஸ்டேக்கா கூட இருக்கலாம், ஒரு ஒருத்தவங்களோட மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். நம்ம இஎம்ஐ அப்படின்றது நம்மளோட பிசினஸ் ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து கட்டுற ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்ப பிசினஸ்ல பிசினஸே இல்லை அப்படின்ற போது ப்ராஃபிட்டே இல்லாம போயிடுது. அப்ப நம்ம இஎம்ஐ கட்டுறதுன்றதுன்றதே ஒரு அது வந்து சிலர் சொல்லலாம் பிசினஸ் நல்லா இருக்கும்னு நம்ம எடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு ரிவர்ஸா மாறிடுச்சு. இப்ப பிசினஸ் நல்லா இருந்தா தான் இதுக்கு சொல்யூஷன். இவங்க 6 மாசம் கழிச்சு டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் கட்டினாலும் 6 மாசம் கழிச்சு நமக்கு பிசினஸ் இருந்தா தானே கட்ட முடியும். இப்ப 6 மந்த் இல்ல, அது அவங்க கொடுக்குற டியூரேஷன் என்ன, இன்னைக்கு கட்ட வேணாம் பட் நம்ம இன்னொரு நாள் கட்டிதான் ஆகணும். இன்னொரு நாள் கட்டணுன்றதுக்கான சிச்சுவேஷன் வந்து எக்கானமி ஸ்டேட்டஸ் வந்து இப்ப எக்கானமியான இன்னைக்கு இருக்க தருணத்துல பிசினஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து இஎம்ஐ கட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல, செய்துதான் ஆகணும். சார் இப்போ இன்னொரு வெர்டிகல் என்ன அப்படின்னா ரீட்டைல், இப்போ ரீட்டைல் ஷாப்ஸ்ல வந்து லாக்டவுன், இப்போ இந்த லாக்டவுன் வந்து நமக்கு ஜூலையோட முடியுது அப்படின்னா கூட கவர்மெண்ட் இஸ் கிவிங் யூ சம் எஸ்ஓபிஸ் இல்லையா? இப்படிலாம் ஆப்ரேட் பண்ணுங்க, வரவங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணுங்க, வரவங்களுக்கெல்லாம் வந்து ஏசிம்டமேட்டிக்கா பாருங்க, அது வந்து ஒரு கடையில 5 பேரை மட்டும்தான் அலோவ் பண்ணணும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பாசிபிள் நினைக்கிறீங்களா சார்? இல்லைங்க சார், ஆக்சுவலா இதை நம்ம அப்படி பார்க்க முடியாது. என்ன கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த பிரச்சனைக்காக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து நம்மளோட நலனுக்காகவும் நாட்டோட நலனுக்காக இருந்தாலும் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து எந்த ஒரு இது வந்து நார்மலா நல்லா இருக்க டைம்ல வந்து நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் நம்மள சொல்லல. இன்னைக்கு இருக்க இந்த பொசிஷனுக்கு கவர்மெண்ட் இதை நமக்கு சொல்லியிருக்கு. அதனால கண்டிப்பா அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். அதனால கண்டிப்பா பிசினஸ் குறையதான் இருக்கும், கண்டிப்பா அதனால நமக்கு எஃபெக்ட் இருக்கும். அதை நம்ம பேர் பண்ணி தான் போகணும். வேற இதுக்கு வந்து நம்ம இவங்க இப்படி பண்ணதுனாலதான் பிசினஸ் குறைஞ்சிச்சுன்னு நம்ம பேசுறதுன்றதே அன்வான்ட் தான். கோவிட் 19ல வந்து பிரஷர் அதிகமா தான் இருக்குது.
இப்ப ஜென்ரலாவே பிசினஸ் வந்துட்டாலே உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா தான் இருக்கும், அது அப்படியே பழகிடும் உங்களுக்கு. நீங்க வந்து ப்ரெஷர் வாங்கி வாங்கி நீங்களே பழகிடுவீங்க, அதுக்கப்புறம் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது இதுல. பட் சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, டே டு டே நம்மளோட ஒர்க்கை நம்ம வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுல அப்பப்ப வர பிரச்சனையை வந்து நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, அந்த இதுக்கேத்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் ஆன்சர் பண்ணி தான் நம்ம வந்து அதை வெளியில வரணும். அதுக்கப்புறம் பிசினஸோட மாடல் எப்படி இருக்கும், அடுத்த ஒன் இயர் டூ இயர் எப்படி இருக்கும், எதை பண்ணலாம் பண்ணலாம்னு ஒரு ஒரு பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அதை திங்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். இப்ப வந்து இருக்க சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பக்கம் போனாலும் பிரச்சனை தான், அந்த பக்கம் போனாலும் பிரச்சனை தான், நீங்க அப்ப வந்து ஏதாவது ஒரு பக்கம் நீங்க போய் தான் ஆகணும். சோ வந்து நம்ம அதே லாக்டவுனோ இல்ல மற்ற விஷயத்தையோ பேசிட்டு இருக்கிறதுனால எந்த பலனுமே கிடையாது. இது ஒரு ஒருத்தவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை பிசினஸ்ன்றது. நீங்க இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், நீங்க அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், நீங்க இதை பண்ணீங்க அதனாலதான் உங்களுக்கு லாஸ், நீங்க அதை பண்ணீங்க அத அப்படின்னு எல்லா டாக்குமே வரும். அதெல்லாம் நம்ம வந்து மைண்ட் பண்ணக்கூடாது. நமக்கு எது வருமோ அதை நம்ம செஞ்சுட்டு ஃபார்வர்ட் ஆகிக்கணும். நம்ம ஹாப்பியா வச்சுக்கிட்டா தான் நம்மள சுத்தி இருக்கவங்க ஹாப்பியா இருக்க முடியும். அதனால வந்து இன்னும் ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். லைக் உங்களுக்கு நீங்க ஒரு 15 டே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க ஷாப்ஸ் எல்லாம். சோ க்ளோஸ் பண்ணிட்டு வந்தது அப்புறம் 1 மந்த் கழிச்சு நீங்க போய் தொடக்கத்துல அந்த மெட்டீரியல் எல்லாம் என்ன ஆச்சு? ஹவ் வாஸ் இட் வாஸ் இட் ஆல் சேஃப்? கண்டிப்பா இதுல வந்து இல்ல, இதுல கண்டிப்பா ஒரு ஷாப்ல எங்களோட ஷாப்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னே தெரியல, எலி வந்து ஒரு 50 ஷர்ட்டை வந்து டோட்டலாவே கடிச்சு கண்டு பண்ணிடுச்சு. அது இல்லாம ஸ்டாக் இம்ப்ராப்பர் ஸ்டாக் ஆகும், அசார்ட்டடா போகும் சார் எல்லாமே. எப்படின்னா எவ்ரி திங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான் சார் இருக்குது. அது காம்ப்ளிகேட்டடா தான் இருக்குது. இதை வந்து நம்ம யாருக்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அப்படியே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதுதான் சொல்யூஷன்னாலும் கிடையாது. இல்ல இப்ப எலி கடிச்சு 50 சட்டை போயிடுச்சு அப்படின்னா நீங்க கரெக்டா வச்சிருக்கணும் அப்படின்றதான் பதில் அது வரும். எனிவே தேங்க்யூ சோ மச் சார், நான் வந்து ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஸ் இந்த பீரியட்ல பிசினஸ் பத்தி நீங்க ஷேர் பண்ணதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். மறுபடியும் ஸ்கிராப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான். இது வந்து நமக்கு புதுசும் கிடையாது. சோ கண்டிப்பா 2-3 இயர்ஸ்ல பிசினஸ் நல்லா வந்துரும். அதனால இத பத்தி வரி பண்ணிக்க வேணாம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ.